பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஃபால மா ஃபால ஃபொயில மா ஃபொயில, இந்த நாளுமே என்னது? இறந்த காலம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? வருங்காலம். மாலி முடிஞ்சிருச்சு, இறந்த காலம் முடிஞ்சிருச்சு, நாலு தான் இறந்த காலம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வருங்காலம். வருங்காலத்துக்கு அரபியில் என்ன சொல்கிறாங்க? வருங்கால சேவினை உடன்பாடு வினை. வருங்கால சேவினை உடன்பாட்டு வினை. வருங்கால சேவினை உடன்பாட்டு வினை. அல் முலாரியா, முலாரியானா வருங்காலம். முலாரியா அல் மஹரூஃப், செய்வினை முஸ்பத் உடன்பாடு. அரபி தமிழ் அப்படியே மாற்றி வரும். அரபி அங்கேருந்து ஆரம்பிக்கும், தமிழ் இங்கேருந்து ஆரம்பிக்கும். முலாரியானா வருங்காலம்னு அர்த்தம், மஹரூஃப்னா செய்வினை, முஸ்பத்னா உடன்பாடு. ஆமாம், இதுவும் நாலு தான். எப்படி இறந்த காலம் நான்கு வகைப்படுமோ, அது மாதிரி வருங்காலம் எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். ஆமாம், இறந்த காலத்தில் எப்படி? இறந்த கால செய்வினை உடன்பாடு வினை, இறந்த கால செய்வினை எதிர்மறை வினை, இறந்த கால செயற்பாட்டு வினை உடன்பாட்டு வினை, இறந்த கால செயற்பாட்டு வினை எதிர்மறை வினை, இது நாலு வந்துச்சுல. அதே மாதிரி தான் வருங்கால செய்வினை உடன்பாட்டு வினை, வருங்கால செய்வினை எதிர்மறை வினை, வருங்கால செயற்பாட்டு வினை உடன்பாட்டு வினை, வருங்கால செயற்பாட்டு வினை எதிர்மறை வினை. சொல்கிறேன், நான் சொல்கிறத சொல்லுங்க. எஃப் அலு
எஃப்அலானி எஃப்அலூன தஃஅலு தஃஅலானி எஃப்அல்ன தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன அஃஅலு நஃஅலு எழுதிக்கோங்க. செய்வாய் தஃஅலானி நீங்கள் இரு ஆண்கள் செய்வீர்கள். தஃஅலூன பல ஆண்கள் செய்வீர்கள். தஃஅலீன இதுக்கு இங்க மீனிங் எழுதுறேன். நீ ஒரு பெண் செய்வாய் தஃஅலானி நீங்கள் இரு பெண்கள் செய்வீர்கள். தஃஅல்ன நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள். அஃஅலு நான் செய்வேன். நஃஅலு நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு சொல்லுக்கும் நான்கு நிலைகள் உண்டு. ரஃபஅ, நசபு, ஜர்ரு, ஜஸ்ம். இது வந்து நிலைகள். இந்த நிலையின் போது வரக்கூடிய அடையாளங்கள் தான் என்னது ஃபதஹு அப்படிங்கிறது. அது வந்து உங்களுக்கு போக போக என்ன செய்யும் இன்ஷா அது தெளிவாகும். ரஃபஅவுக்குரிய சொற்கள், ரஃபஅவுக்குரிய பெயர் சொற்கள் மொத்தம் எத்தனா? ஏழு வகைப்படும். மொத்தம் எத்தனை? ஏழு வகைப்படும். அந்த ஏழில் எத்தனை படித்தோம்? எத்தனை படித்தோம்? ரெண்டு படித்தோம். முதலாவது யார் சொல்லுவா சொல்லுங்க? பிணைக்கர்த்தா ஃபாயில். ஃபாயில் இஸ்மு ஃபாயில், அதாவது வெறும் ஃபாயில். ஃபாயில் அதுக்கு என்ன குறியீடு சொல்லுங்க? என்ன குறியீடு? ரஃபவுக்குரிய சொற்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன ரஃபவுக்குரிய சொற்கள் எத்தனை? ஏழு வகைப்படும். அதில் முதல் என்னது? ஃபாயில். ஃபாயில் வினைக்கர்த்தா ஃபாயில். அதுக்கு என்ன குறியீடுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ரஃபா. என்னது? ரஃபா. சரி, இதுக்கு உதாரணம் யார் சொல்லுவா? ஃபாயிலுக்கு ரஃபா கொடுக்கணுங்கிறது சட்டம், புதுவிதி. ஃபாயிலுக்கு என்ன கொடுக்கணும்? ரஃபவு கொடுக்கணும். அதுக்கு உதாரணம் அரபு வார்த்தை உள்ள உதாரணம் சொல்லுங்க. நசர ஹாலிதுன். சரி, அதில் வந்து எங்க ரஃபவு பெற்றிருக்கு? எது ஃபாயிலு? ஹாலிதுன் வந்து ஃபாயில். ஃபாயில் ஃபேல் ஃபாயில்னு வழங்குதா உங்களுக்கு?
சரி, இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ அந்த ஏழு வகை அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த நகுடைய பாடத்தை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றியாச்சு. சரியா? ஹாலிதுன் ஃபில்பைத்தி. ஒரு உதாரணம், இதுக்கு என்ன மீனிங்? பைத்னா வீடு. ஹாலித், ஹாலித் ஃபில் பைத், வீட்டில், வீட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங்? ஹாலித் ஃபில் பைத், வீட்டில் இருக்கிறான். இப்போ நகுங்கிறது நம்ம படிக்கிற பாடம் இருக்குது, அது எதை பற்றிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். நகு நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். என்ன, யார் சொல்லுவா? நகு என்றால் என்ன சொல்லுங்க? நீங்கள் தான். கடைசிக்கு ஒரு சொல்லு இன்னொரு சொல்லோடு எப்படி இணைஞ்சிருக்கு? கடைசிக்கு என்ன குறியீடு? குறியீடை பற்றி தெரிகிறது என்னது? நகு. இப்போ ஃபில் பைத்து இருக்குதுல்ல, ஃபில் பைத். இப்போ நகுங்கிறது என்ன? இப்போ இந்த எழுத்து வந்துச்சுன்னா இந்த எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய சொல்லுக்கு என்ன குறியீடு வரும்? கசர் வரும். என்ன வரும்? கசர். அதாவது இது ஜர்ருடைய நிலை என்று சொல்வாருங்க. சரியா? இப்போ இந்த பைத்தி, இதுக்கு இந்த கீழ்கோடு இருக்குல்ல, ஜேர்னு சொல்லுவீங்கல்ல, இதை செஞ்சதை எழுத்து எது? ஃபி. இந்த வேலையை செஞ்சது எது? ஃபி. இதுதானே செஞ்சிச்சு. இதை தான் ஆமீல் என்று சொல்லுவாங்க. ஆமீல், ஆமீல் இருக்குல்ல, ஆமீல் என்ன அர்த்தம்? வேலை செய்யக்கூடியவன் அர்த்தம், வேலை செய்கிறவன் அர்த்தம். இப்போ இதில் இந்த இதில் கசர், இந்த கீழ்கோடு கொடுக்குற வேலையை செஞ்சது எது? எது? ஃபி. இதுதான் ஆமீல். புரியுதா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணங்களே வச்சுக்கிறோம். நசர ஹாலிதுன், ஹாலித் உதவி செய்தான், ஹாலித் உதவி செய்தான். நசர வினைச்சொல், என்ன சொல்? வினைச்சொல். அந்த வினையை செய்தவன் யாரு? அது ஃபாயில். வினையை செஞ்சவங்களுக்கு தான் என்னது? ஃபாயிலுங்கிறோம். இப்போ இந்த ஹாலிதுன்னு படிக்கிறோமே, இந்த ஹாலிதுன், இதுக்குரிய இந்த லம்ம கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குரிய லம்மு எப்படி வந்துச்சு? இதுக்குரிய லம்ம எதனால் வந்துச்சுன்னு கேட்டால் இந்த நசரங்கிற சொல்லால் தான் வந்துச்சு. இதுதான் இதை இப்படி ஆக்கியிருக்கு. அப்போ ஹாலிதுடைய ஆமில் எது? இதுதான் ஆமில். ஆமில்ன வேலை செய்திருக்கிறது. என்ன வேலையை செஞ்சுருக்கு? லம்மு கொடுத்துருக்கு, ரஃபா. சரி, இது என்ன வேலையை செஞ்சுருக்கு? என்ன வேலையை செஞ்சுருக்கு? கசர் செஞ்சுருக்கு. நசர ஹாலிதுன் பக்ரன், ஹாலித் யாருக்கு உதவி செஞ்சான்? பக்ருக்கு உதவி செஞ்சான். இதில் உதவி யாருக்கு செய்யப்பட்டிருக்கு? பக்ர். உதவி செஞ்சது யார்? உதவி செய்யப்பட்டவர் யார்? பக்ர். இப்போ ஒரு பொதுவான ரூல் இதுதான் நகுங்கிறது. என்னென்னா, ஒரு வினைச்சொல் வந்தால் அந்த வினைச்சொல்லுக்குரிய செயலை செய்தவர் இருப்பார், அந்த செயல் ஒருவர் மேலே நடந்திருக்கும், அவரும் இருப்பார். சரியா? செயலை செஞ்சவர் என்ன சொல்லுவோம்? ஃபாயில்னு சொல்லுவோம். செயல் யார் மேலே நடந்திருக்கோ அவங்க என்ன சொல்லுவோம்? மஃபூலுன்னு சொல்லுவோம். வினை சொல்ல அரபியில் என்ன சொல்லுவோம்? ஃபாயில்னு சொல்லுவோம். இப்போ சட்டம் என்னென்னா, பொது விதி, இப்போ நம்ம படிக்க போகிற சட்டங்களை நான் சொல்கிறேன். உதாரணமாக நகு நம்ம படிக்க போகிறோம். இது ஃபாயில்,
ஃபைல் வந்து ஃபாயிலுக்கு என்ன செய்யும்னா என்ன செய்யும், ரஃபால் செய்யும். ரஃபால்னா லம்மு, லம்மு செய்யும். ஃபைல் மஃபூலுக்கு என்ன செய்யும்னா நசபு செய்யும். என்ன செய்யும்? நசபு செய்யும். இப்போ இந்த ஹாலிதுடைய ஆமில் எது சொல்லுங்க? நசர. பக்ருடைய ஆமில் எது? நசர தான். பக்ருடைய ஆமிலும் நசர தான், ஹாலிதுடைய ஆமிலும் நசர தான். இப்போ இதில் எத்தனை ஆமில்களை படிச்சிருக்கோம்? இந்த உதாரணத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எத்தனை ஆமில்களை படிச்சிருக்கோம்? நீங்கள் ரெண்டு ஆமில் சொல்கிறீங்க. சரி, வேறு நெக்ஸ்ட்டு ரெண்டு இல்லை, மூன்று ஆமில்கள். நீங்கள் எத்தனை சொல்கிறீங்க? மூணு தானா? சரி, வேறு யார்? மூணு, நாலு கிடையாதா? சரி, நீங்கள் சொல்லுங்கள் மூணு ஆமில் எப்படி? மூணு ஆமில் இது ஒரு ஆமில படிச்சாச்சு. சரி, இப்போ இதுல வந்து இங்க இது ஒரு ஆமில். சரி, இந்த வாக்கியத்துல எது ஆமில்? சரி, முசீரை இங்கே இல்லையே, இல்லாதேன்னு சொல்கிறீங்க. ரெண்டு ஆமில் தான் இருக்குது. மூணாமில் இருக்கா சொல்லுங்கள், எப்படி மூணாமில்? ஒரே வாக்கியம் தானே? சரி, ஓகே, ரெண்டு ஆமில் இருக்குது. இது ஒரு ஆமில், இது ஆமில், இந்த ஆமில் என்ன, இது வேலை செஞ்சு ஆமில் என்ன ஒர்க்கர், இது என்ன ஒர்க் வேலை, ஃபீ எங்கே பார்த்தாலும் என்ன என்ன ஒர்க் பண்ணும், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்குது, அதைத்தான் அது செய்யும். ஏன்னா வேறு வேலைகள்லாம் அது செய்யாது. ஏன்னா இது என்ன வேலையை செய்யும்? கசர் செய்யும், கீழ்கோடு ஜர் செய்யும். சரி, ஃபேல் என்ன செய்யும்? ரெண்டு வேலையை செய்யும். ஃபேல் வந்து ஒரு ஆமில் தான், அது செய்கிற வேலை எத்தனை வேலை? இப்போ இது ஒரு வேலையை தான் செய்யும், ஆனால் இது எத்தனை வேலையை செய்யும்? ரெண்டு வேலையை செய்யும். ஆனால் ஆமில் எத்தனை? ஒன்று தான். ஒரு வேலை என்ன? ஃபாயிலுக்கு லம்மு செய்யும், மஃபூலுக்கு என்ன செய்யும்? என்ன செய்யும்? நசபு செய்யும். சரியா? எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நான் விளக்கிக்கிறேன். இது மாதிரி ஆமில்கள் இப்போ ரெண்டு தானே படிச்சிருக்கீங்க, மொத்தம் எத்தனை இருக்குது? நூறு. எத்தனை இருக்கு? நூறு. அந்த நூறையும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நகுவை படிச்சிட்டிங்க, அவ்வளோதான், நகு முடிஞ்சிருச்சு, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிச்சிங்கன்னா நான் ரெடியாக தான் இருக்கிறேன் சொல்லி கொடுக்குறது, இன்ஷா அல்லாஹ். அது நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக படிக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. இப்போ ரெண்டு ஆமில் படிச்சிருக்கோம், இது மாதிரி எத்தனை ஆமில்கள் இருக்குது? மிச்ச 98 இருக்குதுன்னு வைங்களேன். இதை எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னா அப்போ நஹுவை படிச்சிடுவோம். சரியா? இதுதான் நஹு என்பது. புரிஞ்சா? யாருக்கு புரியலை? புரியாதவங்க எழுதிக்கோங்க. ஆமில்கள் மொத்தம் எத்தனை? நூறு. நம்ம ஒன்றா படிக்க படிக்க அதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். டைம் ஆயிடுச்சா இல்லைல்ல? ஆமில்கள் மொத்தம் எத்தனை? நூறு. இன்றைக்கி நம்ம 19 ஆமில்களை படிக்க போகிறோம். எத்தனை ஆமில் படிக்க போகிறோம்? 19. ஏற்கனவே 2 படிச்சிட்டோம், 19. இஸ்முக்கு, இஸ்முக்குன்னா என்ன அர்த்தம்? பெயர். சொல்லுக்கு ஜர்ரு, ஜர்ருன்னு என்ன அர்த்தம்? கீழ்கோடு. இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். எழுத்துக்கள்,
மொத்தம் எத்தனை? 19. மொத்தம் எத்தனை? இஸ்முனா விளங்குதா? பெயர் சொல். இஸ்முனா என்ன? பெயர் சொல். அதுக்கு ஜர்ரு. ஜர்னா என்ன? கீழ்கோடு. ஒரு பெயர் சொல்லுக்கு கீழ்கோடு கொடுக்கிற எழுத்துக்கள் அரபுல மொத்தம் எத்தனை இருக்குது? 19. அப்படின்னா என்ன அர்த்தம்? 19 எழுத்துக்கள் இருக்கு. அது வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு என்ன குறியீடு கொடுக்கணும்? ஜர்ரு, கசரு, ஜேரு, இது கொடுக்கணும். புரியுதா? அல் பா. அப்படின்னா பா. உதாரணம் வந்து கத்தபுத்து கலமி, பில் கலமி. கத்தபுத்துன்னா என்ன? கத்தபுத்து நான் எழுதினேன். பில் கலம், கலம்னா என்ன? எழுதுகோலை கொண்டு நான் எழுதினேன். இப்போ இந்த பா இருக்குல்ல, இந்த பா என்ன செய்யும்? பெயர் சொல்லுக்கு என்ன செய்யும்? ஜர் செய்யும். மொத்தம் 19 இருக்கு. 19 மொதல் என்னது? பா. இந்த பாவுக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு என்ன குறியீடு கொடுக்கணும்? ஜர். அதனால தான் பில் கலமி என்ன குறியீடு வந்திருக்கு? கலமி கீழ்கோடு. பிஸ்மி, பில்லா ஹி, பில்லா ஹி. அது சும்மா ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். ஈக்குவல்ட்டு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காண்டி போட்டிருக்கிறேன், சும்மா ஒரு கோடு. ரெண்டாவது எழுத்து என்ன தெரியுமா? மின். என்னது? மின். சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி மினல், சுபஹான் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். பி அப்திஹி, பி அப்தி. நீங்கள் இப்போ இப்போ என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செய்யணும். என்ன செய்யணும்? இனிமே ஆராய்ச்சி செஞ்சாதான் மனசில் நிற்கும். என்ன ஆராய்ச்சி செய்யணும்? எங்கெங்கெல்லாம் பா வருது குரானில், அங்கெல்லாம் என்ன வந்திருக்கு? ஜர் வந்திருக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ ரெண்டாவது என்ன? மின். மின் பாருங்கள், மின் எங்கெல்லாம் வருது? அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு என்ன குறியீடு இருக்கும்? கசர் இருக்கும். உதாரணம் மினல் மஸ்ஜித். மினல் மஸ்ஜித், மஸ்ஜிதி. மஸ்ஜித்னா பள்ளி வாசல். மினல் மஸ்ஜித்னா என்ன? பள்ளி வாசலில் இருந்து. மின் பாதி, மின் தூணில்லாஹி, மின் தூணி. சும்மா திமுசியாம இல்லை 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 அது வேற. மினல் ஜின்னதி, மினல் ஷைத்தானி, அவுது பில்லாஹி. இதுல உதாரணம் இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி, மினஷ் ஷைத்தானி. பில்லாஹி பா வந்தனால பில்லாஹி, மின் வந்தனால ஷைத்தானி. உதாரணங்கள் போட்டுக்கலாம்.
சரியா? மூணாவது, இலா. என்ன வார்த்தை? இலா. இலல்லாஹி வருதுல்ல, அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூரா. எடுத்து பார்த்து முடிச்சிடும். நாலாவது வந்து ஃபீ. என்னது ஃபீ? ஃபீக்கு மீனிங் என்ன? இந்த இல் வரை. இலாவுக்கு மீனிங் என்ன? நிறைய மீனிங் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. உதாரணமா இல இல்லைன்னா இரவு வரை. தஃசீலு வுஜூஹக்கும் வைதியக்கும் இலல் மராஃபிக். குர்ஆன்ல கூட வருதுல்ல, இலல் மராஃபிக், முட்டுக்கால் முட்டுக்க இருக்குல்ல, முட்டுக்கள் வரை, கை முட்டுக்கள் வரை கைகளை கழுவுங்கள். அது மாதிரி குர்ஆன்ல நிறைய இருக்குது. சரியா? உதாரணம் வழங்கிக்கோ. இப்போ ஃபி பிரிச்சது சொல்றீங்களா? இப்ப இலானா என்ன செய்யுங்க? இப்படி போடுங்க. சரியா? லா போட்டு இப்படி போட்டுருங்க. இதில் வந்து இந்த மேலே வேணால் போட்டுக்கோங்க. இலா. ஆமாம். இல்லை இல்லை, ஃபி ஃபி குல்லி அம் ஃபி சுதூர் இன்னாஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் ஃபி சுதூர் இன்னாஸ். ஃபி சுது ரீ. சுதூர்னா என்ன? உள்ளம், உள்ளங்கள். ஃபி சுதூரி, உள்ளங்களில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் என்ன? ஃபி சுதூரின் நாஸ்னா மக்களின் உள்ளங்களில் அப்படின்னு அர்த்தம். மக்களின் உள்ளங்களில். நீ 19 நடத்தலான்னு பார்த்தேன். சரி, 4 போதும். என்ன? சரி. بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.